السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு மறைமனம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் குர்ஆனுள்ள வரக்கூடிய சூராக்களுக்கு தஃப்சீர் தர்ஜுமா பார்ப்போமா. தஃப்சீர் தர்ஜுமா பார்க்கறதுனுடைய நோக்கம் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் செய்திகள்மா, அது நமக்கு மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள். இந்த செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர வெறுமனே பூஜிக்கிறதுக்காகவோ மனப்பாடம் பண்ணுறதுக்காகவோ மட்டும் கிடையாது. இந்த செய்திகள் மனித குலத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய, மனித இதயங்களுக்கு ஷிஃபாவாகக்கூடிய, மனித உள்ளங்களுக்கு ஒளியாகக்கூடிய, இம்மையில் வழிகாட்டியாக, கபரிலே துணையாக, மறுமை நாளிலே ஷஃபாத் சிபாரிசு செய்யக்கூடியதாக, அல்லாஹுக்கும் நமக்கும் இடையுள்ள நெருக்கத்தை அதிகமாக்கி வைக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. அந்த வகையில் குர்ஆனுடைய சில நம்ம தொழுகையில் அடிக்கடி ஓதக்கூடிய சூராக்களுக்காவது கண்டிப்பாக தர்ஜுமாவும் தஃப்சீரும் தெரிஞ்சிருக்கணும். தர்ஜுமா அப்படிங்கிறது அதனுடைய நேரடி பொருள். தஃப்சீர் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையில் இறக்கப்பட்டது, இந்த ஆயத்துக்களை பற்றி பெரியார்கள் அறிஞர்கள் ஆய்வு நடத்தி என்னென்ன கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுமா. இன்னும் அதோட கொஞ்சம் அதை பற்றின நம்முடைய பாடத்திட்டத்தில் உள்ள இலக்கண குறிப்புகளையும் சுருக்கமாக பார்ப்போமா. இன்ஷாலா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சூரா மூணே மூணு ஆயத்துக்களை கொண்ட சூரா. ஆனால் இதுக்குள்ளே ஏராளமான நற்பெயர்களை அல்லாஹ் வச்சுருக்கான். இந்த சூராவுடைய பேரே சூரத்துல் கௌசர். கௌசர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அநேக நற்பெயர்கள் அப்படின்னு அர்த்தமா. இப்போ நம்ம சூராவுக்குள்ளே போவோம். அஊது பில்லாஹி மினஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஃதைனாகல் கௌசர். நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை கொடுத்தோம். இன்னா நிச்சயமாக நாம், சந்தேகமே இல்லாமல் அல்லாஹ் கொடுத்துட்டேன் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அஃதைனாக உங்களுக்கு கொடுத்து விட்டோம், கொடுத்துட்டேன்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. மாதி சர்ஃப், இது இறந்த கால வினைச்சொல். கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாம்மா க உமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்கிறான் கௌசர், கௌசரை கொடுத்து விட்டோம். இந்த கௌசர் அப்படிங்கிற வார்த்தை கசுர அப்படிங்கிற ஒரு சர்ஃப்லேருந்து வந்ததுமா. இது கசீர் நம்ம அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது. குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கான், வமை யுக்தல் ஹிக்மத்த ஃபக்கது ஊத்திய ஹைரம் கசீரா. எவருக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறதோ அவர் அநேக நற்பெயர்களை அடைந்து கொண்டவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த அநேக நற்பெயர்கள் அப்படிங்கிறது வெறும் ஹவுல் கௌசர் தடாகம் மட்டும் கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் கௌசர் சொன்னு ஞாபகம் வர்றது கௌசர் தடாகம். இது மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம். அல்லாஹு தஆலா இதை என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அருட்கொடையாக கொடுத்துருக்கான். எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் பல அவமானங்களை சந்திச்சாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த ஏழு குழந்தைகள் உம்மு குல்தும், ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹுன், அப்புறம் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் ரழியல்லாஹு அன்ஹும். இவங்க இந்த மூணு ஆண் குழந்தைகள். அவங்களுடைய வாழ்நாள்லேயே அவங்களுடைய ஆண் குழந்தைகள் மூணு பேரும் வஃத் ஆகிட்டாங்க. அதில் காசிம் அப்துல்லா அப்படிங்கிறவங்க வஃத் ஆகும் பொழுது அந்த ஊர் மக்கள் ரொம்ப ஏசி பேசுகிறாங்க. குரேஷியர்கள் ஏற்கனவே பெண் குழந்தைகளை அபசகுனமாகவும் ஆண் குழந்தைகளை தங்களுடைய பாக்கியமாகவும் நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம். பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வெறி கொண்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஆண் குழந்தைகள் இறந்து போகும் பொழுது வாரிசு இல்லை, இவருக்கும் வாரிசு இல்லை, இவர் கொண்டு வந்த தீனுக்கும் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறு அவமானப்படுத்தக்கூடிய வகையில் வார்த்தைகளை சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா ஆறுதல் சொல்லி உமக்கு நாம் கௌசரை கொடுத்துள்ளோம் அப்படின்னு ஆறுதல் சொன்னான். இந்த கௌசர் அப்படிங்கிற வார்த்தை ரப்புல் ஆலமீன் ஒரு தடவை அவங்க அவமானப்படுத்துறாங்க, அல்லாஹ் அதை எத்தனை விதமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றான் பாருங்கம்மா. இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த கௌசர் அப்படிங்கிற வார்த்தைக்கு 15 விதமான அர்த்தங்களை சொல்றாங்க. முதல் அர்த்தம் ஹாவுல் கௌசர், நமக்கு எல்லாருக்கும் எளிதாக தெரியக்கூடிய ஒரு அர்த்தம்மா இது. அதாவது கௌசர் மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் அந்த குளத்துக்கு பேர் கௌசர். அதில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய வர்ணனையும் அப்படி பாலை விட வெண்மையாக, தேனை விட இனிமையாக, மனம் மிக்கதான், கஸ்தூரியை விட மனம் மிக்கதான ஒரு தண்ணீர். அதனுடைய கரையில் இருக்கக்கூடிய மண் எல்லாத்த பற்றியும் அற்புதமான வர்ணனைகள் இருக்குமா. இந்த தடாகத்தின் அருகில் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்திருக்காங்க. அந்த மறுமையினுடைய தாகம் ரொம்ப கொடுமையானது.
தலைக்கு மேல சூரியன், தரை செப்புத்தகடு. தாகத்தின் காரணமாக மக்கள் துடிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரம் நாக்கு வந்து நம்முடைய தொங்க ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய நாக்குகள் தொங்கக்கூடிய அளவுக்கு அந்த தாகம் இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அதான் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணுமா. இந்த நேரத்தில் கௌசர் தடாகத்தின் அருகில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை விநியோகிப்பாங்க. யார் யாருக்குன்னா, அவர்களுக்கு பின் வந்த மக்களுக்கும் முன் வந்த மக்களுக்கும், மனித குலத்துக்கு எல்லாருக்கும் அதை கொடுப்பாங்க. அப்படி வந்து கொடுக்கக்கூடிய குடிக்கக்கூடிய மக்களுக்கு மறுபடியும் ஒருபோதும் தாகம் ஏற்படாது. மாஷா அல்லா, ஒரு பெரிய பாக்கியமான ஒரு தண்ணீர். அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது சில பேர் தடுக்கப்படுவாங்க. சொஹ்கன் சொஹ்கன் லிமன் கையர பகதின்னு சபிக்கவே தெரியாத என் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித திருவாயிலிருந்து வார்த்தைகள் வெளியாகும். யாருக்காக? நாம சில கூட்டத்தார் வருவாங்க, அவங்க தடுக்கப்படுவாங்க. அவங்க தடுக்கப்படும் பொழுது சொல்லப்படும், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிப்பாங்க, யார் ஏன் தடுக்கப்படுறாங்க, என் உம்மத்துக்கள் என் உம்மத்துக்கள்னு துடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லப்படும், அவங்க மார்க்கத்தில் உங்களுக்கு பின்னாடி பல குழப்பங்களையும் மாற்றங்களையும் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லப்படும். சொன்ன உடனே அவங்களுடைய வாயிலிருந்து வரும் புனித வாயிலிருந்து சோஹ்கன் சோஹ்கன், நாசமாகட்டும் நாசமாகட்டும், லிமன் கையர பாகதி, எனக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றிய அவர்கள் நாசமாகட்டும் அப்படின்னு அந்த புனித வாயிலிருந்து சபிக்கக்கூடிய வார்த்தைகள் வரும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சபிக்கக்கூடிய கூட்டத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. இந்த அற்புதமான ஹவுல் கௌசர் தடாகத்தினுடைய தண்ணீருங்கிறது முதல் நற்பேறு. மாஷா அல்லா, அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நற்பேருமா பதினஞ்சு விதமான நற்பேறுகளில் முதல் நற்பேறு இப்போ நம்ம பார்த்துருக்கோமா. இரண்டாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறுன்னு சொல்கிறாங்க. இமாம் ராஜி ரஹமத்துல்லா அலிக்கு அவங்க இந்த விவரங்களை நமக்கு சொல்கிறாங்கம்மா. சொர்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹராஜுக்கு போன பொழுது சொர்க்கத்தில் ஒரு ஆறு பார்த்தாங்க. அந்த ஆற்றினுடைய அழகு வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அந்த கரைகளில் வந்து முத்துனால் செய்யப்பட்ட கூடாரங்கள் இருந்துச்சு. அதனுடைய தண்ணீர் கஸ்தூரியை விட அதிகமான மனம் மிக்கதாக இருந்துச்சு. இது என்னன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டபொழுது, இது உங்களுக்காக அல்லாஹ் கொடுத்துள்ள கௌசர் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வர்ணித்து சொல்லப்பட்டது. மூன்றாவதாக மக்கள் பெருக்கம். மக்கள் பெருக்கம் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக சொல்லலாமா, ஆத்மார்த்தமான மக்கள் பெருக்கம், இரத்த சம்பந்தமான மக்கள் பெருக்கம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரெண்டு பாக்கியத்தையுமே அல்லாஹு தஆலா கொடுத்துட்டான். இரத்த சம்பந்தமான மக்கள் பெருக்கம்னு சொன்னால் அவங்களுக்கு வாரிசுங்கிறது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மூலமாகத்தான். ஆனால் அந்த ஒரு மகள் மூலமாக வந்த சந்ததிகள் உலகமெல்லாம் இன்னைக்கு சையது வம்சமாக பரவி இருக்கதை நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அது ரொம்ப பெரிய பாக்கியம். அந்த சையது வம்சம் இன்னைக்கு அதில் ஒரு பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் ஆத்மார்த்தமான உறவு நாம் எல்லாருமே, என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும், அவங்கள நேசிக்கக்கூடிய நாம் எல்லாரும் இன்னைக்கு எவ்வளவு தூரம் பரவி இருக்கோம், இன்னும் பரவிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லப்போனால் சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் வந்து மற்ற மதத்தை பார்க்குறப்போ குறைவாக அதிகமானு பார்க்குறப்போ நமக்கு எல்லாரை விட நம்ம தான் அதிகம்னு சொல்ல முடியாது. ஆனால் செக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மதத்துலேயும் பிரிவுகள் இருக்கும். இப்போ வந்து கிறிஸ்டியன்ஸ்னால் கேத்தலிக்ஸ் ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு பிரிவுகள் இருக்கும். அதே மாதிரி எந்த மதம் எடுத்தாலும் அதில் நிறைய பிரிவுகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு பிரிவாக தனித்தனியாக வச்சு பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் இஸ்லாமிய மக்கள் தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அந்த பரக்காவை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அடுத்து நாலாவது பரக்கா உலமாக்கள் வலிமார்கள். நம்முடைய உம்மத்தே முஹம்மதியால் இருக்கிற மாதிரி உலமாக்கள் வலிமார்களுடைய பரக்கத் வேறு எதார்ட்டையுமே கிடையவே கிடையாதுமா, எந்த உம்மத்துலேயும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பரக்கத் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களில் வரக்கூடிய வலிமார்கள் முந்திய உள்ள பனி இஸ்ராயிலில் இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அளவுக்கு பரக்கத் அல்லாஹ் கொடுத்துருந்தான். அடுத்து அஞ்சாவது நம் மகத்தான நபித்துவம். என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தில் ஒரு பரக்கத் கொடுத்துருந்தான். எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்தில் தீனுடைய உழைப்பு செஞ்சாங்க. என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தினுடைய பரக்கா அதிகமதிகமான மக்கள் தீனுடைய பக்கம் வந்தாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க, இன்ஷா அல்லாஹ் வருவாங்க. அடுத்து குரான்ங்கிறது ஒரு கௌசர். அந்த கௌசரில் அடங்கினது ஆறாவது பரக்காமா திருக்குரான். இதுவரைக்கும் திருக்குறானை யாரும் முறியடித்ததே கிடையாது, முறியடிக்க முடியாத ஒரு பெரிய அற்புதம். அதனுடைய அற்புதம் இன்னும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குமா. இந்த விஞ்ஞான யுகத்திலையும் முறியடிக்க முடியாத ஒரு அற்புதமாக குரான் இருக்குது, அது ஒரு பெரிய பரக்கா. அடுத்து தீனுல் இஸ்லாம், இஸ்லாம்ங்கிற பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தா அது இம்மை மறுமை நற்பேறுகள் அடைஞ்சிச்சு கொண்டது. இன்னும் சொல்லப்போனால் மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாம் வெகு வேகமாக பரவி வர்றது நம்ம வந்து செய்திகளில் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு பரக்கத். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இதை ஊதிவிட நினைக்கின்றார்கள், ஆனால் இதை கண்டிப்பாக அல்லாஹ் முழுமை
ஏற்படுத்தியே தீருவான். அல்ஹம்துலில்லா, ஊதி அணைத்து விட யார் நினைச்சாலும் கண்டிப்பா அவங்கள முடியாது, இது முழுமைப்படுத்தியே தீருவான் அல்லாஹு தஆலா. அடுத்து நம் பெருமானாசலாசம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆத்மார்த்த முன்னேற்றம். எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹு ரபுல் ஆலமீன் கொடுத்தான். பெருமானாசலாசம் அவர்களுக்கு மிஹராஜுங்கிற பாக்கியத்தை கொடுத்தான், ஆத்மார்த்தமான முன்னேற்றம். எல்லாருக்கும் சையீதுல் அன்பியாவா அல்லாஹு தஆலா அவங்கள ஆக்கி வச்சான், காத்தமுன் நபியா ஆக்கி வச்சா. சல்லாசம் அவர்களுடைய உயர்ந்த புகழ், வரஃபனா லக விக்ரக், அல்லாவே சொல்லியிருக்கான் உன் புகழை நாம் உயர்த்தினோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அல்லாஹு ரபுல் ஆலமின் என் பெருமான சல்லாசம் அவர்களுடைய புகழை காலம் காலத்துக்கும் அழியாத புகழாக ரபுல் ஆலமின் ஆக்கி வச்சான், அதை மறுமை வரைக்கும் தொடரவும் வச்சான். ஷஃபாத் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சிறப்பை கொடுத்து அங்கேயும் அல்லாத தொடர வச்சான். என் பெருமானா சல்லாசம் அவர்களுக்கு இருந்த கல்வி அறிவு, முன்னோர் பின்னோருக்கு கொடுக்கப்பட்ட கல்வி அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சல்லாசம் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் பின்பற்றி நடந்தது கூட, உடல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் நம்முடைய இமை மருமை பலன்கள் கொடுக்கக்கூடிய ரீதியிலையும் எல்லாத்துலேயும் மகத்தான சிறப்பாக இருக்கிறத இன்னைக்கும் மக்கள் உணர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அடுத்து 11வது, என் பெருமானா சல்லாசம் அவர்களுக்கு இருந்த நற்குணங்கள், ஹொலுக்கின் அவீம், அல்லாவே பாராட்டிட்டான், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றேன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கும் நிறைய பேர் சல்லாசம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது மாற்றுமத அறிஞர்கள் கூட பாராட்டுறாங்க. நம்பர் ஒன் பொசிஷனை அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஒன் பொசிஷன். மாற்றுமத அறிஞர்கள் உலகத்தில் இதுவரை தோன்றிய மனித குலத்திலேயே சாதனையாளர்கள் பட்டியல் போடும் பொழுது அவங்க தன்னுடைய மதத்துக்காரங்களை கூட கொடுக்கல, என் பெருமானா சல்லாசம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க நற்குணம் தான் அதுக்கு காரணம். மக்காமே மஹமூதா, அந்த இது வந்து கொடிநிழல், மறுமை நாளில் கொடுக்கப்படக்கூடிய சல்லாசம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடிநிழல். மற்ற நபிமார்கள் எல்லாம் இதை பார்த்து பொறாமப்படுவாங்களாம், இப்படிப்பட்ட ஒரு கொடி நமக்கெல்லாம் இல்லையே அப்படின்னு. அக்கொடிநிழல் தங்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுமா? 13வது இந்த சூரா, 3 ஆயத்துக்களை கொண்டதாக இந்த சூரா இருந்தாலும் இந்த சூராவினுடைய பரக்கா பெரிய விஷயமா அல்ஹம்துலில்லா. அந்த காலத்தில் மக்கால கவிஞர்கள் அதிகம், தங்களுடைய கவிதை திறமையில் ரொம்ப பெருமையுடையவர்களாக இருந்தாங்க. அந்த கவிதைகளை தாள்களில் எழுதி என்ன செய்வாங்கன்னா தொங்க விட்டுருவாங்களாம் காபத்துள்ளால. இந்த சூரா இறங்கின உடனே பெரும் பெரும் கவிஞர்கள் எல்லாருமே தாங்கள் தொங்க விட்டிருந்த எழுதி வைத்திருந்த அந்த கவிதைகளை எல்லாம் எடுத்துட்டாங்களாம், எடுத்து தூக்கி போட்டுட்டு இது நிச்சயமாக மனித சொல் இல்லை, எங்கள் கவிதைகளை முறியடித்து விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத கவிஞர்களுக்குள்ள கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின கவித்துவம் இந்த 3 இருந்துச்சு. ஏன்னா ஏராளமான பொருட்களை நல்ல அர்த்தங்களை அடக்கின சூறாவாக இந்த சூறா இருந்துச்சுமா. அடுத்து 14, என் பெருமானா சல்லாசம் அவங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான அருட்கொடைகள், அத்தனை அருட்கொடைகளும் அம்மா, இதை நம்ம இங்கே சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு அருட்கொடைகளையும் அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுத்தான். அடுத்து 15வது, மிக உயர்ந்த பதவி, ரபுல் ஆலமீன் நான் அல்லாஹு தாலா என் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பதவி, இம்மையிலையும் மிகப்பெரிய பதவி, மறுமையிலையும் மிகப்பெரிய பதவி. இப்படி 15 விதமான கருத்துக்கள் இதுக்கு இருக்கிறதாக இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லியிருக்காங்கம்மா அல்ஹம்துலில்லா. அடுத்தபடியாக ஃபஸ்வல்லி, எனவே நீர் தொழுது கொள்வீராக, லி ரப்பிக்க உம்முடைய ரட்சகனுக்காக, வன்ஹர் இன்னும் பலி கொடுப்பீராக. தொழுது கொள்வீராக, இந்த தொழுகைங்கிறது ஃபர்லு நஃபில் சுன்னத் எல்லா வணக்கங்களையும் அருட்கொடைகளை அல்லாஹு தலா கொடுத்ததற்காக அவனுடைய அவனுக்கு கொடுக்க செய்ய வேண்டிய வணக்கங்களை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இதில் வெளிப்படுதுமா. நம்ம படு சொல்லக்கூடிய குர்பானி, அந்த குர்பானி மிருகங்களுடைய குர்பானியாக இருக்கலாம், நம்முடைய முயற்சிகளுடைய குர்பானியாக இருக்கலாம், நம்முடைய உடல் உழைப்பு குர்பானியாக இருக்கலாம், எல்லாமே லி ராம்பிக், நம்முடைய ரட்சகனுக்காக என்ற நியத்தில் செய்யும் பொழுது அதற்கு முழு பலனை நம்ம அடைஞ்சிக்கலாம். இன்ன நிச்சயமாக, ஷானி அக்க உம்முடைய பகைவன், உவ அவன்தான் அபுத்தர் சந்ததியற்றவனாக இருக்கின்றான். இங்கே தான் ஆறுதல் சொல்கிறான், உங்களை யார் சந்ததி இல்லை சந்ததி இல்லைன்னு யார் கேள்வி பண்ணாங்களோ அவங்க தான் சந்ததி இல்லாமல் இருக்காங்களே தவிர நீங்கள் சந்ததி இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஆறுதல் சொல்கிறான். بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. இப்போ கொஞ்சம் இலக்கண குறிப்பு பார்ப்போம்மா. இன்னா, நிச்சயமாக நாம், இது இன்னாங்கிறது ஒரு தக்கீத ஹர்ஃப், திட்டமாகனு சொல்லக்கூடிய ஒரு ஹர்ஃப்மா. இதில் வந்து இதை பிரிக்க முடியும், இன்ன பிளஸ் நா, இதில் சாதாரணமாக ரெண்டு விதமாக எழுதலாம், இன்ன நா அப்படின்னு எழுதலாம், இன்னனா அப்படிங்கிறத இன்னானும் எழுதலாம், இன்னனானும் எழுதலாம். நம்ம குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இன்னா அப்படின்னு நமக்கு இதை சொல்லியிருக்கான். இதில் இன்ன அப்படிங்கிறது வந்து தக்கீத ஹர்ஃப், உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பெயர்ச்சொல் வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய முப்ததா முபுத்ததாவை நசபு செய்யும், ஹபரை வந்து ரஃபா செய்யும். இதில் வரக்கூடிய முபுத்ததா வந்து
இன்ன நா நா அப்படிங்கிற தமீரா இருக்குதுமா. நாம் அப்படின்னு அல்லாஹ் தன்னை குறிக்கிறான். இதில் வரக்கூடிய முப்பதுதா ரபு ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலாவாக இருக்கான். அஹ்தொய்னாக்க உமக்கு கொடுத்தோம், இதுதான் ஹபர். அஹ்தொய்னா அப்படிங்கிறது மாதி சர்ஃப். இது வந்து அட்டோவை அதாவது கடைசியில் கடைசி எழுத்தில் ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமாவில் லாம் கலிமாவில் லாம் கலிமாவில் இல்லத்துடைய எழுத்து இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபாக இருக்குமா. அடுத்தது க, இது மஃஊல். அஹ்தொய்னாக்க உமக்கு கொடுத்தோம், கௌசரை கொடுக்கப்பட்ட பொருள், அதனால இது நசப் நிலையில் இருக்குது. இன்ன அஹ்தொய்னா கல் கௌசர். ஃபர் சொல்லி, சொல்லி அப்படிங்கிறது அம்ருஹாலிர், முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆணை கட்டளையிடக்கூடியது அம்ருஹாலிர். அடுத்தது ஃபர் சொல்லி லீ ராபிக்க லீ ஜார். ராபி அப்படிங்கிறது மஜ்ரூர். ராபிக்க உம்முடைய ரட்சகன் வர்றதுனால இது இலாஃப் சட்டம். ராபிங்கிறது முலாஃப், க வந்து முலாஃப் இலேஹி. ஒன் ஹர் இதுவுமே அம்ருஹாலிர், அம்ருஹாலிர முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு சட்டம்மா. அதுக்கப்புறம் இன்ன ஷானி அக்க, இங்கே இன்ன இதுவும் தக்கீது ஹர்ஃப். ஆனால் இங்கே உள்ள இன்னக்கும் முதல் நம்ம படித்த இன்னாவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமா. அந்த இன்னால் தமீரே முத்தசில் ஒட்டி வரக்கூடிய தமாயிரான நா சேர்ந்து முபுத்ததா சேர்ந்து வந்துடுச்சு. பட் இந்த இடத்துல நமக்கு முபுத்ததா தனியாக வருது, அதாவது இன்னோட இஸ்மு தனியாக வருது. இன்ன ஷானி அ நசபு செய்யப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. உம் பகைவன் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே முபுத்ததா. ஷானி அக்க உம்முடைய பகைவன் வர்றதுனால ஷானி அ அப்படிங்கிறது வந்து முலாஃப், க அப்படிங்கிறது முலாஃப் இலேஹி. இன்ன ஷானி அக்க ஹுவ எம்ஃபசிஸ் பண்ணுறது அவன் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அபு தரு அவன் தான், இது ஹபர் சந்ததி அற்றவன், ஹபராக இருக்கிறதுனால ரஃபாக் நிலையில் இருக்குமா. சதகல்லாஹுலாவீம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சூராவுடைய தர்ஜுமா தஃப்சீரோட மறுபடியும் நம்ம அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.